This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நீ அற்புதத்தை காண்பாய். சீக்கிரத்திலே விடுதலை காண்பாய். சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன். சீக்கிரத்திலே நீ மாற்றத்தை காண்பாய். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. சீக்கிரத்திலே மாற்றங்களும் அற்புதங்களும் உங்களுக்கு உண்டாவதை பார்க்க போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். ஒரு மாதத்தை கடந்து புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுவார் என்று அவளோடு காத்திருக்கிறோம்ல. அந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்கும்போது தேவன் அப்படியே செய்கிறதையும் அற்புதங்கள் நடப்பதையும் அநேகர் சாட்சிகளாக தெரியப்படுத்துகிறீர்கள். உங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அப்போ இந்த நாட்கள் நெருக்கடியான நாட்கள், தீமைகள் நிறைந்த நாட்கள், பயமும் கலக்கத்தை உண்டாக்குகிற காரியங்கள் தேசமுங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்கிற நாட்கள். 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறோம். வீடுகளிலே குடும்ப ஜபங்கள், தனி ஜபங்கள் என்று மணிக்கணக்காக ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் இருந்து பல தேசத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கிறார்கள். ஆனால் நம்ம ஜபத்திற்கு ஏற்ற பதில் வந்த மாதிரி தெரியலையே. நம்முடைய ஜபம் அப்படியே கேட்கப்படாததை போல காணப்படுகிறதே. அந்த மாதிரி ஒரு சோர்வு உங்களுக்கு வந்திருக்குதா? சில சமயம் உள்ளத்தில் கூட அந்த கேள்வி எழும்போம். நாங்கள் இவ்வளோ பேர் ஜெபிக்கிறோம், இத்தனை 600,000 இணைந்து ஜெபிக்கிறோம், இத்தனை தேசத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்ன காரியம் என்பதாக உள்ளத்தில் சில கேள்விகள் எழும்பத்தான் செய்யும். அந்த ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவர். இந்த நாளில் நாம் எல்லாருக்கும் சேர்த்து ஜெபிக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு பதில் தருகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? லூக்கா 18:7-8, அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்போரோ என்றார். இயேசு ஒரு காரியத்தை இங்கு சொல்லுகிறார். சீக்கிரத்திலே உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். உங்களை பார்த்தாண்டு சொல்கிறாரு. சொந்து போயிட்டீங்களா? இந்த லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு அப்போ ஒரு ஓமையை சொல்லிக்கொண்டே வந்து தான் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். சீக்கிரத்திலே நான் நியாயம் செய்வேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். என் மகனே, என் மகளே, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறல்ல, ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி பதில் வரலேன்னு சோர்ந்து போயிட்டியா? நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். உன் ஜெபம் ஒன்றும் வீண் போகவில்லை. சீக்கிரத்திலே நான் நியாயம் செய்வேன். சீக்கிரத்திலே உனக்கு பதில் தருவேன். சீக்கிரத்திலே நீ அற்புதத்தை காண்பாய். நீ கலங்காதே என்று ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு ஆண்டவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்? அப்போ அது அவர் நியாயம் செய்வேன் என்று யாருக்கு அந்த வாக்கு கொடுக்கிறார்? நான் அதற்கு என்ன செய்யணும்? எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியை நம்ம வாசிக்கும்போது இந்த இடத்துல ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? அந்த 7-8 திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நான் நியாயம் செய்வேன். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? அப்படியா?
நான் எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டேன், நான் வந்து டீச்சராக இருக்கேன், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், இது ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், ஊழியக்காரங்க தானே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதுதான் தப்பான காரியம். அவங்க ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தெய்வம் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறீங்களா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. படிக்கிற இடத்துல சாட்சியாக இருக்க தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பிஸ்னஸில் ஆண்டவருக்கென்று வெளிச்சம் வீசுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பேங்கில் வேலை செய்கிறீங்களா, அங்கே இயேசுக்கு சாட்சியாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்கிறீங்கள, அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதலாவது அதை அறிந்து கொள்ளணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், என் ஜபத்துக்கு தேவன் மரியாதை கொடுத்து பதில் தருவார் என்று முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும். இல்லைங்க, நாங்கள் கிறிஸ்தவனே இல்லை, நான் எந்த சர்ச்சுக்கும் போனதே இல்லைங்க, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், அவருடைய வல்லமை அறிந்திருக்கிறேன், அவரை நம்புகிறேன், அப்போ என்ன தெரிந்து கொண்டாரா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரியவர் அல்ல. இந்த செய்தியை நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு தெரியுமா, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால்தான் இந்த செய்தியை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். உங்களையும் இயேசு நேசிக்கிறார், உங்களையும் கனப்படுத்தும்படி உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். அதனால நீங்கள் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று விசுவாசிங்க. முதலாவது அந்த விசுவாசம், நான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று விசுவாசிங்க. சரியா, நீங்கள் கிறிஸ்தவங்களோ கிறிஸ்தவர் இல்லாதவங்களோ யாராக இருந்தாலும் சரி, இந்த இயேசுன்ற நாமத்தை கேள்விப்படுகிற நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. ரெண்டாவது அந்த வசனத்தை பாருங்களேன், ஏழாவது வசனத்திலேயே, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரெண்டாவது, யாருக்கு அவர் நியாயம் செய்வாரா, இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். அதான் முக்கியம். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுத்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். எப்போ கூப்பிடுறது? ஒரு ஆபத்து வந்தால் மாத்திரமல்ல, இரவும் பகலும் கூப்பிடணுமா? ராத்திரி பகலும் ஜெபிக்கணும்னா அது எப்படிங்க? நான் போய் என்ன ஜபரையிலேயே உட்காந்துருக்க முடியும்? எனக்கு குடும்பம் இருக்குது, சமையல் பண்ணணும், கணவர் பிள்ளைகளை கவனிக்கணும், வேலைக்கு போகணும், பிஸ்னஸ்க்கு போகணும், நிறைய பொறுப்பு இருக்கிற. இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள்னு சொன்னால், நீங்கள் காலையில் எழும்பி வேற வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு முன்னால் நின்று துதிக்கணும், எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும். அதோடு முடிந்து விடுவதில்லை. எப்பொழுதும் மனதில் அவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கணும். அதான் அதனுடைய அர்த்தம். சரியா, அப்போ நீங்கள் வேலைக்கு போகும்போது என் கூட நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், அது ஒரு ஜெபம். ஆஃபீஸ் போய் சேர்ந்த உடனே என்னை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம், என்னை மனசில் ஒரு ஜெபம் பண்ணுவது, அது அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். எனக்கு வேலை செய்ய பலன் தாங்க, கிருபை தாங்க, ஞானம் தாங்க, நீ ஜெபிக்கிறது ஒரு ஜெபம். இப்போ நான் பாருங்களேன், காரில் போகும்போது ஆண்டவரே இந்த பிரயாணத்தில் என் கூட வருகிற காசு தோத்துறோன்னு ஜெபம் பண்ணுவேன். ஒரு பட்டணத்தை கடக்க, மதுரை கடக்கிறவங்க அந்த பட்டணத்துக்கு ரெண்டு நிமிடம் ஜெபம் பண்ணுவேன். இந்த பட்டணத்தை ஆசீர்வதியும், இங்கே இருக்கிற மக்களை ஆசீர்வதியும், எல்லாரையும் ரட்சியும், இங்கே இருக்கிற சபைகளில் எழுப்புதலை உண்டாக்கும் என்று ஜெபம் செய்வேன். அடுத்த பட்டணம் வந்து அந்த பட்டணத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். அங்கே தெருவோரத்தில் பக்தியாக இருக்கிற மக்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம், இருதயத்தில் இருந்த ஆண்டவரே இவங்களை ரட்சியும், பக்தி உள்ள மக்கள் உண்மை அவளுக்கு வெளிப்படுத்தும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை பார்க்கும்போது ஜெபம் செய்வார். அதான் இரவும் பகலும் கூப்பிடுவது என்பது எப்பொழுதும் ஆண்டவருடைய தொடர்பில் இருப்பது, ஒவ்வொரு காரியத்திற்கும் விண்ணப்பம் செய்வது. உங்களுடைய தேவைகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே பார்க்கிற காரியத்திற்கும் நீங்கள் ஜெபம் செய்வது. இப்போ டிவியில் நியூஸ் பார்க்குறீங்க, அப்போ வந்து டெல்லியில் இந்த மாதிரி கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு மக்கள் மரிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க இந்த மாநிலத்தில், தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காட்சியை பார்க்குறீங்கள, அப்படியே பார்த்துட்டு போவதில்லை. உங்களுடைய இருதயம் தேவனை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே என் ஜனத்துக்காக ஜெபிக்கிற இந்த நிலைமை மாறணும், எல்லாருக்கும் ஆக்சிஜன் கிடைக்கணும், எல்லாருக்கும் மருத்துவ உதவி கிடைக்கணும், இந்த நிலைமையிலேருந்து என் தேச மக்கள் பாதுகாக்கப்படணும்,
அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க உண்மை அறிந்து கொள்ளணும்னு ஜபம் செய்வார். இப்போ ரவுடிகள் கொஞ்சம் பேர் கைதி பண்ணாங்க, இந்த ரவுடிகளை பிடிச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே அவங்களுக்காக சிலுவையில் ரத்த சிந்தினீங்க, ஒரு சின்ன ஜபம் செய்வார். ஒரு முதலமைச்சரை பற்றி நியூஸில் பார்க்குறீங்க, பிரதமரை பற்றி பார்க்குறீங்க, எங்களுக்கு தந்திருக்கிற பிரதமருக்கு ஆட்சேபிக்கிறேன், முதல்வருக்கு ஆட்சேபிக்கிறேன், அவங்க மேலே ஆளுகை செய்து நாட்டுக்கு நல்லதை நடக்க அவங்கள பயன்படுத்துங்க, சின்ன சின்ன காரியத்திற்கு ஜபம் செய்வார். நான் சில சமயம் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு விமானத்தில் போனால் ஃப்ளைட்டு ஏறின உடனே நான் பெரும்பாலும் அந்த விண்டோ பகுந்த சீட்டு வாங்கியிருப்பேன். அங்கேருந்து பார்த்து தூத்துக்குடி பட்டணத்துக்காக ஜபம் செய்வேன். அதை தாண்டி மதுரை வந்துட்டால் மதுரைக்காக ஜெபம் பண்ணுவேன். அதை தாண்டி திருச்சி வந்துட்டு அங்கேருந்து திருச்சிக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன். நெய்வேலிக்காக ஜெபம் பண்ணுவேன். சென்னைக்குள்ளே என்றானோன்னு சென்னைக்காக ஜெபம் பண்ணுவேன். அங்கேருந்து வர்றதுக்குள்ள பல நம்முடைய நேரம் மனதிலிருந்து ஜெபம், அது கண்ணை மூடி அப்படிலாம் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை, இருதயத்திலிருந்து தேவனிடத்தில் தெரியப்படுத்துவார். அதே மாதிரி உங்களை பாரப்படுத்துகிற காரியம், உங்களுடைய குடும்பத்தின் காரியம், அன்றுரிய குடும்பத்தில் இந்த நன்மை நடக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த திருமண தடைகள் மாறி காரி வாய்க்கணும், நீங்கள் அப்படியே போய் ஜபரெழிவு முழங்கால் போட்டு எப்போவுமே ஜெபிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. காலையில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கலாம். ஆஃபீஸ் போகும்போது வரும்போது மனதில் அந்த காரியத்தை தெரியப்படுத்துங்க, இதில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இவங்களுக்கு விடுதலை கொடுங்க, இவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை எங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தந்துருங்க. அப்பப்போ நீங்கள் ஜெபிக்கிறாரு, சாப்பிட உட்காரும்போது கூட ஜெபிக்கிற, இத்தனை பேர் உணவு இல்லாமல் எங்கள் தேசத்தில் கஷ்டப்படுறாங்க, அவங்கள போஷிக்கும்படி நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க, ஜெபம் செய்வார். இந்த உணவை எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம், தண்ணீரை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை துதிப்பதை ஜெபிப்பார். இரவு படுக்க போகும்போது இந்த நல்ல நாளை கொடுத்தீங்க, நன்றி, என் கூட இருக்கிறீங்க, இஸ்ரவேலை காக்கிற தெய்வம், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நீ ஜெபம் பண்ணி தூங்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சரீரம் இளைப்பாறும், உங்களுடைய ஆவி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கும், நீங்கள் அதை உணர முடியும். நீங்கள் அந்த அனுபவத்தில் வந்துட்டால் தெரியும், நான் வந்து நித்திரை பண்ணினேன், நீ ஆவி விண்ணப்பம் பண்ணிட்டேன்னு ஒரு பக்தன் சொல்லுகிறார். உங்களுடைய ஆவி ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறத உணர முடியும். நீ எப்பவும் ஆண்டவரோடு இருந்தால் இந்த அனுபவத்தை நீங்களும் உணர முடியும். காலையில் எழுந்த உடனே எத்தனை மணிக்கு எழும்பினாலும் நீங்கள் அப்படியே ஜெபிக்கிறவங்களாக எழும்புவீங்க, ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அப்போ 24 மணி நேரமும் நீங்கள் இயேசுவோடு இருப்பதையும் ஜெபித்து கொண்டே இருப்பதையும் உணர முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபிங்கன்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் ஜெபமணி வெளித்தருங்கன்னு இயேசு சொல்கிறான்னு என்ன அர்த்தம், இருதயத்தில் நம்ம இயேசுவோட தொடர்பில் இருக்கணும், பார்க்குற ஒவ்வொருக்கும் நம்ம ஜெபிக்க செய்யணும். ஒரு காரியம் கேள்விப்பட்ட உடனே அதுக்காக ஜெபம் பண்ணணும். கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் ஆண்டவரே என் ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு இந்த பிரச்சனை மாற்றி கொடுத்துருங்க, சின்ன சின்ன ஜபங்கள். இந்த ஜபங்கள் பரலோகத்தில் ரொம்ப மேன்மையாக கருதப்படும். நம்ம வந்து அற்பமாக நினைக்கிறோம்ல, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி போய்கிட்டு இருக்கும்போது சின்ன ஜபம் பண்ணுறேன் நினைக்கிறீங்களா, அந்த ஜபம் நீங்கள் சின்சியராக செய்கிறீங்கன்னா, கருத்தாக அந்த ஜபத்தை செய்கிறீங்கன்னா அது பரலோகத்தில் தேவ சமூகத்தில் போகும். அந்த ஜபத்தை ஆண்டவர் கவனித்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்கள், ஒரு சமயம் ஒரு தாயார் ஜபிக்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது டக்குனு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நான் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஒரு காரியம் காண்பிக்கிறார். அவங்க வந்து ஜபரையில் போய் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, எப்போவுமே ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். எப்போவுமே எப்படி ஆண்டவரேன்னா, சமையல் பண்ணும்போது, நடக்கும்போது, வீட்டு வேலை செய்யும்போதெல்லாம் மனசில் ஜெபிச்சுட்டே இருப்பாங்களாம். அது ஆண்டவர் என்னை காண்பித்த போது அதை சொல்கிற, ஆண்டவரே இந்த மகள் எப்போவுமே ஜெபிக்கிறாங்க, சமையல் பண்ணும்போது, பெருக்கும்போது, கிளீன் பண்ணும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது எல்லாம் மனசில் ஜெபிக்கிறாங்க. அதை நான் சொன்ன உடனே அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறதெல்லாம் நீங்கள் இவ்வளோ கவனமாக பார்க்குறீங்களா, பார்த்தீங்களா ஆண்டவர் இவ்வளோ நம்ம வந்து அற்பமாக நினைக்கிறோம். அப்படி இல்லை, இயேசு நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கவனிக்கிறார். உங்கள் ஜெபம் ரொம்ப முக்கியமானது. இரவும் பகலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். இந்த நாட்களில் நம் தேசம், நம் மக்களுக்காக இரவும் பகலும், ஒரு மதுபான கடையை பார்க்குறீங்கவர்கள், ஆண்டவரே இந்த மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட என் ஜனம் ரட்சிக்கப்படணும், ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க. ஒரு கடை இப்போ இந்த கடைக்காரங்கள்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு ஒரு ஜபம் பண்ணுங்க. வாலிபர்கள் கூட்டமாடி போகிறதப்ப அந்த வாலிபர்கள்லாம் ரட்சிக்கப்படணும், நீங்கள் அவங்களுக்காக சிலுவை சுமந்தீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா
இரவும் பகலும் நீங்கள் ஜெபிப்பீங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ நீங்கள் கூப்பிடணும், சரியா? மூன்றாவது, யாருக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் பதில் தருவாராம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் ரொம்ப நீடிய பொறுமையாக இருக்கிறாராம். அப்போ நம்மகிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? பொறுமையாக இருங்க தம்பி, மகளே பொறுமையாக இரு, நீ ஜெபிக்கிறல்ல நான் பதில் தருவேன், எனக்கு தெரியும் எப்போ பதில் கொடுக்கும். நமக்கு எப்போவுமே என்ன அவசரம்னா காலையில் ஜெபிச்ச சாயங்காலம் பதில் வந்துடணும். அப்போ உடனே இல்லாட்ட ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கலன்னு சொல்லிடுவோம். ஆண்டவர் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு, அந்த காரியத்திற்கு எப்போ எப்படி எந்த சூழ்நிலையில் பதில் கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். அவர் பிந்த மாட்டார், ஒரு நாளும் பிந்த மாட்டார். அவர் வந்து கரெக்டான டைமில் வந்து அவர் பதில் தருவார். அதனால் நம்ம பொறுமையாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? சில சமயம் 10 வருஷம் ஜெபிச்சிருப்போம், இன்னுமே பதில் வரலையே, 10 வருஷமாக ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு சோர்ந்து போயிடுவோம். சிலர் 10 நாள்லேயே சோர்ந்து போயிடுவாங்க. 10 நாள் ஜெபிச்சுட்டு ஒன்று ஆண்டவர் பதில் வரலன்னு அதை மறந்துடுவோம். அந்த ஆண்டவர் வந்து நீங்கள் அந்த 10 நாள் ஜெபித்த ஜெபத்தை ஞாபகத்தில் வைத்திருப்பார். ஆண்டவரே, என் தேசத்தில் இதெல்லாம் தீங்கெல்லாம் மாறட்டும், நன்மை உண்டாகட்டும், கொள்ள நோய் அழியட்டும், இந்த காரியங்கள்லாம் மாறட்டும், ஆசீர்வதிக்கப்படும்னு கண்ணீர் வடித்தோம் ஜெபித்தோம்ல, தேவன் அதை மறக்கலை, நினைவில் வைத்திருக்கிறார். ஆனால் ஏற்ற நேரத்திலே பதில் தருவார். நமக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். பாருங்கள், எபிரேயர் 10:36 ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காரியத்தை சொல்கிறது பாருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாருல, அவன் ஜபத்தை நான் கேட்பேன், உனக்கு பதில் தருவேன், பயப்படாதேன்னு, அந்த வாக்குத்தத்தினுடைய நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறதாம். பொறுமையோடு இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூடி பிரசங்கியார்னு ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் இருந்தார். கடந்த 100 ஆண்டில் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டத்தை இயேசுக்காக அசைத்த தேவ மனிதர் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு ஆண்டவர் எழுப்புவதில் பயன்படுத்தின மனிதர். ஒரு நாள் ஒரு தாயார் வந்து சொன்னாங்க, என் மகன் ரட்சிக்கப்படணும்னு நானும் 10 வருஷமாக ஜெபிக்கிறையா, ரட்சிக்கப்படவே இல்லையா, நான் சோர்ந்து போயிட்டேன், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்பதாக நினச்சிட்டேன், விட்டுடலாம் என் அவ்வளோதான் நினச்சிட்டேன். நாங்கள் மூடி பிரசங்க தனக்கு ஒரு ப்ரேயர் டைரி வச்சுருப்பாராம், நிறைய ஜெப குறிப்புகளை எழுதி அந்த அம்மாவுக்கு விட்டு ப்ரேயர் டைரி திருப்பி காமிச்சாருங்க. பார்த்தீங்களா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்படுவதற்கு நான் 20 வருஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் அவங்க ரட்சிக்கப்படலை, ஆனால் நான் ஜெபத்தை விடலை, இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் என் ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் தருவார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாங்க. இவ்வளோ பெரிய ஊழியக்காரர், உங்கள் ஜெபத்துக்கு 20 வருஷமாக இன்னும் பதில் வரலையா, இன்னும் ஜெபிக்கிறீங்களா? அப்போ நான் ஜெபத்தை விட மாட்டேன், பொறுமையோடு நான் பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னாங்களாம். மூடி பிரசங்கியார் மறிப்பதற்குள்ளாக சில நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் மறித்த பிறகு சில நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறாரு. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எப்போ எந்த நேரம் எப்படி பதில் கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் சரியான நேரத்தில் பதில் கொடுப்பார். யோவான் 11 லாசர் வியாதிப்பட்டுட்டான். பட் உடனே மாத்தாள் மரியாள் என்ன செஞ்சாங்க, இயேசுவுக்கு ஆள் அனுப்பினாங்க. அதுதான் ஜெபம். இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க, நீர் சிநேகிக்கிறவன், வியாதியாக இருக்கிறான், நாங்கள் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறோம், அப்படின்னா நீங்கள் வந்து உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணியாச்சு. இயேசுகிட்ட ஜெப குறிப்பு போய்விட்டார். இயேசுகிட்ட போய் சொல்லியாச்சு, நீர் சிநேகிக்கிற லாசர் வியாதியாக இருக்கிறான், மாத்தாள் மரியாள் சொல்லி அனுப்புனாங்க, விண்ணப்பம் போய் சேர்ந்தாச்சு. ஏசு அப்படியா உடனே போகலாம் அப்படின்னு புறப்பட்டு வந்தாரா? இல்லை, அவங்கெல்லாம் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு தான், ஏசு வந்துடுவார் வந்துடுவான்னு எதிர்பார்த்தா வரவே இல்லை. இருக்கிற இடத்துல 2 நாள் பின்னு தங்கிட்டாரான். இவன் மறித்து 4 நாள் அடக்கம் பண்ணி 4 நாள் கழித்து தான் வந்து சேருகிறார். யோசித்து பாருங்க, இப்போ ஏசு என்ன நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், அவர் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியா
நீ போ சேர்றதுக்குள்ள லாசர் பிழைத்திருப்பான்னு சொன்னாலும் வியாதி சுகமாயிரும். அப்படி நடந்திருக்கல்ல, இயேசு சொல்லி நடந்திருக்கல்ல, அப்ப ஏன் அப்படி சொல்லல? அவருக்கு தெரியும் எந்த ஜபத்துக்கு எப்போ எப்படி பதில் கொடுக்கணும். நீ சோர்ந்து கூடாது. அதனால ஆண்டு சொல்ற, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்துட்டீங்களா? ஆண்டு சொல்ல, என் மகளே சோர்ந்து போயிட்டியா? சோர்ந்து போகாத, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இரு. எனக்கு தெரியும் உனக்கு எப்போ பதில் தரணும்னு சொல்லி. 4 நாள் கழிச்சு வந்தாரு. அவன் வந்து சுகமாகணும் தானே ஜெபிச்சிருந்தான், பதில் கொடுத்தாரா இல்லையா? மறித்து போன லாசரை உயிரோடு கொண்டு எழுப்பி கொடுத்துட்டார்ல, அவனுடைய கண்ணீரை தொடச்சார் இல்ல, அவர் செய்வார். ஆனா நீங்க விசுவாசத்தோடு கூட சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், பொறுமையா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணி பொறுமையா காத்து, அதான் ரொம்ப கஷ்டம். இந்த பொறுமையா காத்திருக்கிற டைம் இருக்கிற ரொம்ப சேலஞ்சிங்கான டைம். நம்ம இவ்வளவு ஜெபிக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மாற்றத்தை பார்க்க முடியலையே, அற்புதம் நடக்க மாட்டேங்குது, தடை மாற மாட்டேங்குது, இன்னும் எங்கள் குடும்பத்தில் இந்த நன்மை நடக்க மாட்டேங்குது, ஊழியத்தில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, என்ன செய்கிறது அப்படின்லாம் நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருப்பார், ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். லூக்க 1 அதிகாரத்தில் பாருங்களேன், சகரியா ஊழியக்காரர் ஆசாரியன், தேவதூதன் வந்து சொல்ல, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா சந்தோஷப்படணும்ல. ஓ, என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா, ரொம்ப சந்தோஷம். உன் ஜெபம் கேட்க, நீ குழந்தைக்கு ஜெபம் பண்ணல, உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, உன் மனைவி கர்ப்பவதியாகி குழந்தை பெறுவான்னு சொன்னா இவர் சார், அது எப்படி நடக்கும்? நான் கிழவன் ஆயிட்டேன், என் மனைவி கிழவி ஆயிட்டா, இனிமே எப்படி குழந்தை பிறக்கும்? சந்தோஷப்படலை, கேள்வி கேட்குறாரு. ஏன், அவர் எப்போ ஜெபம் பண்ணார்? 20 வருஷத்துக்கு முன்னால். இப்போ வயசாகி போச்சு, 20 வருஷத்துக்கு முன்னால் அவர் ஜெபிச்சார், எங்களுக்கு குழந்தை தாங்க ஆண்டவரே, என் ஊழியத்தை செய்கிறதுக்கு நீ. ஆண்டவர் அமைதியாக இருந்துட்டாரோ, அவள் விட்டுட்டார், அவ்வளோதான். ஆனால் தேவன் அந்த ஜெபத்தை மறக்கலை. அந்த ஜெபம் 10 முன்னால் இருந்து கொண்டு இருந்தது. சரியான நேரத்தில் தேவன் பதிலை கொடுக்க தூதன் உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இப்போ நான் ஜெபிக்கவே இல்லையே குழந்தைக்காக, நீ அப்போ ஜெபம் பண்ணல, பதில் கொடுத்தார், யோவான் ஸ்நானகனை கொடுத்தார். அதே மாதிரி நீங்கள் ஜெபிக்கிறத மாத்திரம் விட்டு விடாதங்க, சோர்ந்து போகாதங்க, எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, பொறுமையாக இருங்க, அவர் பதில் தருவார், அற்புதம் நடக்கும், விடுதலை தருவார். இந்த பொறுமையாக காத்துருங்க, இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்யலாம். கடைசியாக பாருங்களேன், யார் ஆண்டவர் நியாயம் செய்வாராம்? அது பார்த்தீங்களா, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. அங்கே விசுவாசன்ற வார்த்தை சொல்கிறாரு. ஏன், விசுவாசத்தினால தான் அற்புதம் நடக்கும். அப்போ நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்திற்கு பதில் தருவார், ஏற்ற வேளையில் அவர் தருவார், ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். மற்ற 21-22 ஆண்டவர் என்று சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. வேலைக்காக, படிப்புக்காக, வீட்டுக்காக, கடன் பிரச்சனை மாற, தேவைகளுக்காக, ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, உங்களுடைய ஊழியத்துக்காக, தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக, கொள்ளு நோய் முற்றிலும் நீங்கி ஒரு நல்ல ஆசீர்வாதம் உண்டாக, விசுவாசத்தோடு ஜெபிங்க, அற்புதம் நடக்கும், மாற்றம் வரும். அப்படி விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் சார் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இவனை எவ்வளோ காலங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சீக்கிரத்திலே. அதனால் சோர்ந்து போகாதங்க. ஆனால் விசுவாசத்தோட ஜெபி, கடமைக்காக பேருக்கு ஜெபிக்கூடார். ஒரு சமயம் ஒரு தாயை நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தா, ஒரு தாயார் வந்துட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பேசிக்கிட்டேன்னு ஜெபம் பண்ணுவோன்னு பேசுனா அவங்க சொன்னாங்க, ஐயா என் கணவருக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயான்னாங்க. உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்களுடைய கணவருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஐயோ, நாங்கள் 20-25 வருஷமாக ஜெபிக்கிறோம், நானும் என் பிள்ளைகளும், என் கணவர் ரட்சிக்க பொண்ணு ரசி, எங்கள் அவரும் சர்ச்சுக்கு வர மாட்டார், எங்களையும் சர்ச்சுக்கு போட மாட்டார், கடவுளே இல்லைன்னு சொல்லுவார், நாங்கள் பயந்துட்டு வீட்டிலே தான் பைபிள் வாசித்து ஜெபிக்கிறோம் ஐயா, 20 வருஷத்துக்கு மேலே ஜெபிக்கிறோம், என்ன ஒரு மன மாற்ற மாதிரி தெரில அப்படின்னு, எங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க முழங்கால் போட்டுக்கிட்டே சொல்கிறாங்க, அவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாரு? உன் கணவர் ரட்சிக்கப்படுவார், ஜெபம் பண்ணுவோன்னா அவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாரு? அப்போ 20 வருஷமாக என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க? அவர் ரட்சிக்கப்பட மாட்டாருன்னே மனசில் வச்சுக்கிட்டே ஜெபம் மட்டும் நடக்குது, விசுவாசம் இல்லை.
நீங்கள் ஜெபம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் தான் அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும், அவர் மாற்றத்தை உண்டாக்குவார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அந்த மக்களுக்கு தான் தேவன் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே மகளே சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நீ அற்புதத்தை காண்பாய், சீக்கிரத்திலே விடுதலை காண்பாய், சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன், சீக்கிரத்திலே நீ மாற்றத்தை காண்பாய், உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க, சீக்கிரத்திலே மாற்றங்களும் அற்புதங்களும் உங்களுக்கு உண்டாவதை பார்க்க போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் இந்த மாதத்திற்கு எனக்கு தந்த வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம். நான் இரவும் பகலும் ஜெபம் செய்வேன். நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள், ஜெபத்தை விடமாட்டேன். பெற்றுக்கொள்ளும் அறைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் ஜெபிக்கலாம். ஆயிப்போம், ஜெபம் செய்வோம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். சீக்கிரத்தில் அற்புதத்தை காண செய்ய போகிறீர். இந்த மாதம் இந்த பிள்ளைகளுக்கு நீர் நியாயத்தை விளங்க பண்ணுகிற மாதம், அற்புதங்களை செய்கிற மாதம், விடுதலை கொடுக்கிற மாதம், வழிகளை உண்டாக்கி கொடுக்கிற மாதம். சீக்கிரத்தில் இந்த அற்புதத்தை உடைய பிள்ளைகள் காண போகிறார்கள். சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, வழிகள் திறக்கப்படுகிறது, நிந்தைகள் மாறுகிறது, உயர்வு உண்டாகிறது, தடைகள் எல்லாம் நீங்குகிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய பயங்கள் மாறி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி, கடன் பிரச்சனை மாற்றி செழிப்பை நன்மை கொடுக்கும்படி, சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்ற வார்த்தையின்படி சீக்கிரத்தில் அற்புதம் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். உம்முடைய மகன், உம்முடைய மகள் இரவும் பகலும் ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள். பொறுமையோடு அவங்க காத்திருக்கிறாங்க. இவ்வளவு நாட்கள் ஜெபம் பண்ணி காத்திருக்க விசுவாசிக்கிற இந்த பிள்ளைகள் என்னுடைய வார்த்தையின்படி இந்த அற்புதம் நடப்பதாக. இன்றையிலிருந்து அந்த அற்புதங்களை கண்டு மகிழும்படி செய்வீராக. சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார் என்ற வார்த்தையின்படி அந்த அற்புதங்களை, மாற்றங்களை, விடுதலைகளை, சுகத்தை கண்டு மகிழும்படிக்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த லூக்கா 18:1-8 வாசித்து தியானித்து ஜெபிங்க. சீக்கிரத்தில் அற்புதத்தை காண்பீங்க. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Duty Corin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.